Hello boys and girls, welcome to Crazy Jack Gaming Channel. So guys, நிறைய பேர் நீங்கள் வந்து farlight 84க்கு அப்டேட்ஸ் வர மாட்டேங்குது ப்ரோ, அப்டேட்ஸ் வர மாட்டேங்குது ப்ரோ சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அது எப்படியோ farlight 84 காதில் ஊந்துருச்சு போல். ஸோ சில அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம அது என்னான்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்டேட் இது தான் கைஸ். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா V14.1 இருக்கு பாருங்கள், அது ஓஷன். ஸோ ஒரு புது வேர்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஒரு நியூ பேட்டில் பாஸும் வரப்போகுது. ரெண்டு கேரக்டருக்கு ஒரு பண்டில்ஸ் தரப்போகிறாங்க. ஸோ வந்து ஒன்று ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ ஒன்று பேட்டில் பாஸில் வர மாதிரியோ இன்னொன்று ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான பண்டிலை பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் அது எந்த கேரக்டருக்கான பண்டிலையும் நம்ம பார்த்துடலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா சுனில் கேரக்டருக்கும் அதுக்கப்புறம் MK.R கேரக்டருக்கும் தான் ரெண்டு பண்டில் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து MKR.R கேரக்டர் பண்டில் வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, கண்டிப்பாக அது வந்து பேட்டில் பாஸில் மணி கொடுத்து வாங்குற மாதிரி தான் வரும். சுனில் கேரக்டர் எப்படின்னு தெரியல, ஃப்ரீயாக என்ன ஏதுன்னு. பட் அதுவும் பார்க்க மாசாக தான் இருக்குது. என்கிட்ட இந்த சுனில் கேரக்டர் இருக்கிற பண்டில் ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே தான் தோணுது எனக்கு. பட் இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ப்ரௌன் பண்டில் இருக்கும், ஸோ அதில் ஏதோ பண்ணிட்டீங்க பார்த்து வச்ச மாதிரியே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டு என்னன்னு பார்க்குறோன்னா அதுதான் நியூ வெப்பன். இதை ஏன் தான் நியூ வெப்பன் சொல்கிறானுன்னே தெரில. இது டிஃபெண்டர் கன்னு, ஆல்ரெடி கேம்குள்ளே இருக்க கன்னு தான் கைஸ். ஸோ அதோட ஸ்கின்னு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதை தான் நியூ வெப்பன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க போல். ஸோ டிஃபெண்டரோட லெஜெண்டரி ஸ்கின்னு வருது. இந்த ஸ்கின்னும் கண்டிப்பாக பேட்டில் பாஸில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. ஸோ தனியாக டைமண்ட் கொடுத்துலாம் வாங்குற மாதிரிலாம் இருக்காது. இந்த அளவுக்கு லெஜெண்டரி ஸ்கின்லாம் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்கின் வந்து கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். எனக்கு மெயினாக இந்த பண்டிலில் தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எந்த பண்டில் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க எது ஏதுன்னு. ஸோ கைஸ், நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னா டோர்னமெண்ட். ஸோ டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் இன்னும் எங்கே எப்படி பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஏதோ பெரிய கேஷ் ப்ரைஸும் இருக்குதுன்றானுங்க. ஸோ டோர்னமெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். லைவ் ஸ்ட்ரீம் வந்து farlight 84 அஃபிஷியல் யூடியூப் சேனலில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் நடக்கும், எல்லா சேனல் எல்லோரும் அதில் தான் வழக்கம்போல் விடுவாங்க லைவெல்லாம். ஸோ அதை லைவ் வரும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் காய்ஸ், இது ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேணால் யாரோ இருந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள் உள்ளே போக முடியுதான்னு. ஸோ இதை வந்து மெயிலே மெசேஜ் பண்ணாங்க எனக்கு. இதில் உங்களுக்கெல்லாம் இந்த மெயிலில் மெசேஜ் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டோர்னமெண்ட்டை பற்றி ஏதாவது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரியலை. ஸோ தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நியூ அப்டேட் வரப்போகுது கேமோடது, கேரக்டர் ஸ்கில் இல்லாத கேரக்டருக்கெல்லாம் ஸ்கில் வரப்போகுது. உள்ளே வேறு என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்தது என்ன ஏதுன்னு மற்ற அனௌன்ஸில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இதோட விடைபெறுவது கிரேசி ஜெர்க். பை பாய்.